அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி மூதான்வகம் ஸ்ரீ குருபியோ நம. கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று பிரிவா வந்து இளையாத்தங்குடியில் இருந்தா, என்னன்னா ஒரு பெண்மணி இந்திக்காரா குஜராத்லேருந்து வந்திருக்கா. வேணுமென்றா வந்துட்டு பெரியவாளை பார்க்க முடியல, பெரியவா உள்ளே இருக்கா, ஒரே கூச்சல் போடுறான். அவன் ரொம்ப பக்தியில் வந்திருக்கா. அப்படியே என்ன வர சொல்லிட்டு இவர் வர உள்ள தரிசனம் இருக்கு கொடுக்கமா உள்ளே இருக்காரே, எனக்கு அவர் இப்போ உடனே பார்த்தாங்க எல்லாரும் எடுத்து சொல்கிறாம்மா, இப்போ அவர் பார்க்க முடியாது, அவர் வந்து உள்ளே விசிராந்தியானுமோ என்னமோ, பெரியவா பூஜையிலையோ இல்லை ஜபத்தில் இருக்காளோ தெரில, இந்த மாதிரி ஜபத்தில் இருக்கார், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் ஆகும் இருக்கும்னு எல்லாம் எடுத்து சொல்கிறான். எடுத்து சொன்னாலும் அவள் கேட்குறதா இல்லை, தாமதம் என்ன வர சொல்லிட்டு என்னை இங்கே வந்து எனக்கு தரிசனம் கொடுக்காமல் இருக்கேளேன்னு கத்துறான். அந்த அம்மா அழறான். இந்த சத்தத்தை கேட்டு புதுப்பிரிவாளையும் வெளில வந்துடுறான். என்ன என்ன சத்தம்னு கேட்குறா. இல்லை, இந்த அம்மா வந்து இந்த மாதிரி குஜராத்லேருந்து வந்திருக்காளா, அவன் பெரியவாளை பார்க்கணும்னு குதிக்கிறான். புதுப்பிரிவாளையும் எடுத்து சொல்கிறம்மா, இருங்கோ அவர் வருவர் பெரியவர், அப்புறம் பார்க்கலாம், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுங்கிற அவள் கேட்க மாட்டேங்கிறான். குதிக்கிறான், அழறான், எல்லாம் பண்ணுறான். இந்த சத்தத்தை கேட்டுட்டு பெரியவாளுக்கு கேட்டு கொடுத்தது மகாபிரிவாள், என்ன சத்தம் அப்படின்னு உள்ளேருந்து குரல் கொடுக்குறா. உடனே புதுப்பிரிவாளே பதில் சொல்கிறான். இல்லை, இந்த ஒரு அம்மா வந்திருக்கா குஜராத்லேருந்து வந்திருக்காளாம், உங்களை பார்த்தே தீரணும்னு அடமா இருக்கா அப்படின்னு சொன்னான். நீங்கள் என்னமோ வர சொன்னேலாம், கனவுல சொன்னேலாம், கனவுல வந்திருக்கா ஆக்சுவலாக பெரியவா, அவளுக்கு கனவுல வந்து என்னை வந்து பாரு என்னை வந்து பாருன்னு சொல்லியிருக்கா பெரியவா. அதுலேருந்து அவளுக்கு ரொம்ப பக்தியாகி பைத்தியமாகி, பைத்தியம் இல்லை பக்தி, அப்படி ஆகி இங்கே வந்து அப்படி குதிக்கிறா. பார்த்தே ஆகணும், கனவுல மட்டும்தான் பார்த்துருக்கா, பெரியவாள் நேராக பார்த்தணும்னு அந்த அம்மா குதிக்கிறான். இதைத்தான் பெரியவா அந்த கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு புதுப்பிரிவா சொல்கிறான். அவ்வளோதானே, அவளை அந்த மித்தத்தில் உட்கார சொல்லு, நான் வரேன் அப்படின்றா பெரியவா. இளையாத்தங்குடியில் மித்தம் இருந்திருக்கும் போல இருக்கு, நான் பார்த்ததில்லை இளையாத்தங்குடி. சரின்ட்டு அவர் இங்கே இருங்கோ பெரியவா வருவா அப்படின்னு சொல்லிட்டு புதுப்பிரியா உள்ளே போய்ட்றா. அணுக்க தொண்டர்கள்லாம் இருக்கா, பெரியவா வரா வெளியில் மகாபிரிவா. பார்த்தது தான் அந்த க்ஷணம், அப்படி அழறா குதிக்கிறா டான்ஸ் ஆடுறா எல்லாம் பண்ணுறாவோ, பக்தி அப்படி அவளுக்கு பெரியவா மேலே. அதனால் அதுவும் ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கணும் வந்திருக்கா இல்லையா, அதனால் அழறா சிரிக்கிறா குதிக்கிறா டான்ஸ் ஆடுறா எல்லாம் பண்ணுறா. என்னன்னே பெரியவா வந்து அப்படின்னோடனே கொஞ்சம் இருந்தோடனே அவள் கொஞ்சம் தனியறா. என்னம்மா எங்கேன்னு வந்திருக்காளாம் கேளு. அவ சொல்கிறா, குஜராத்லேருந்து வந்திருக்காளாம், நீங்கள் கனவில் வந்தேளாம் வர சொன்னேளாம் அவள் வந்திருக்கா அப்படின்னு. ஓ, நான் கனவில் வந்தேனாம்மா இப்படி கேட்குற, எப்படி இவர் கனவில் போய் சொல்லிவிட்டு நான் கனவில் வந்தேனாம்மா அப்படின்னு கேட்குற. அண்ணே, என்ன கனவுல வந்திருக்கு இவ அப்படியே கேட்குறா. வந்த லேடி வந்தவ கனவுல வந்தேனான்னு கேட்குறேன், நீங்கள் தான் வந்தேன், நீங்கள் தான் என்ன வர சொன்னே, இவ்வளோ தூரத்துலேயே வந்திருக்கே கனவுல வந்தேனான்னு கேட்குறேளே அப்படின்னு. எப்போ வந்தேனான்னு கேள், என்னைக்கு வந்தேனான்னு கேள். எவ்வளோ கனவுல வந்தா சரி, என்னைக்கு வந்தாலும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா, அவளுக்கு தெரியலை, ஞாபகம் இல்லை எனக்கு, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கல, நீங்கள் வந்தேள் எனக்கு அப்படின்னு. என்னைக்கு வந்தேனா, திங்கக்கிழமை வந்தேனா கேள் அப்படின்ற. ஏம்மா திங்கக்கிழமை வந்தாளா, எவ்வளோ நாள் இருக்கும் நான் கனவுல வந்துன்னு கேளு அப்படின்னு கேட்குறா. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் அப்படின்னு அவள் சொல்கிறா, தோராயமாக சொல்கிறான். திங்கக்கிழமை வந்தேனா கேளு அப்படின்ற. திங்கக்கிழமை வந்தேளான்னு கேட்குறான், தெரியல அப்படிங்கிறான். செவ்வாய்க்கிழமை வந்திருப்பேனோ கேளு, செவ்வாய்க்கிழமை ஞாபகம் இல்லை அப்படிங்கிறான். இப்படியே புதன் வியாழன் இப்படி ரெண்டு மூணு வாட்டி கேட்டுட்டு, ஒருவேளை பௌர்ணமியில் வந்திருப்பேனோ கேளு அப்படிங்கிறான். ஏம்மா பௌர்ணமி அன்னைக்கு வந்தாரா அப்படின்னு கேட்குறாவா. உடனே அவளுக்கு, ஆ பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்தா சுவாமி எனக்கு கனவுல அப்படிங்கிறாவ. உடனே பெரியவா, அதை எப்படி திங்கள் செவ்வாய் புதன்லாம் சொன்னேன், அப்போல்லாம் ஞாபகம் இல்லைங்கிற, பௌர்ணமின்னு உடனே கரெக்டாக சொல்கிறியே, இது எப்படி நீயாவே சும்மா சொல்கிறியா, ஏதோ ஒன்று முடிக்கணும்னு சொல்கிறியா. இல்லை இல்லை, நிஜமாக பௌர்ணமி அன்னைக்கு தான் நீங்கள் வந்து, அன்றைக்கி என்னுடைய தோழியோட வீட்டுக்கு சத்யநாராயண பூஜைக்கு போனேன். அவள் ஹிந்திக்காராளம், நிறையா சத்யநாராயண பூஜை பண்ணுவாள், தெலுங்கா பண்ணுவாள், கர்நாடகாராளம் பண்ணுவாள் இல்லையா,
அதனால் அன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி சத்தியநாராயண பூஜைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். அன்றைக்கி ராத்திரி தான் நீங்கள் எனக்கு கனவில் வந்தேள் அப்படின்னு, அதனால தான் எனக்கு ஞாபகம் இருக்குது பௌர்ணமி அன்றைக்கி தான் நீங்கள் வந்தேள். சரிதான் அப்படிங்கிறா பிரிவா, கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேலாம் பௌர்ணமி தான் கரெக்டாக சொல்லுனா ஓ அப்படிங்கிறதுக்காக சரிதான் அப்படிங்கிறா. ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு. போகிறதாவது என்ன இங்கே வர சொல்லிட்டு என்ன போகும் சொல்ல, நான் போக மாட்டேன்னு இங்கேயே தான் இருப்பேங்கிறா. தின்னடா வம்பா போச்சு, இப்போ ஒரு பொம்னாட்டி இங்கேயும் வந்துட்டு இங்கே மரத்தோடே இருப்பேன். அம்மா நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், பெரியவா சொல்ல இங்கே இருக்க மாட்டேன். இந்த மாதிரிலே நான் ஒரே இடமா இருக்க மாட்டேன், நான் சஞ்சாரத்துக்கு கிளம்பிடுவேன், நான் யாத்திரை போகிறேன். அதனால் நீ வந்து என்னுடைய எல்லாம் வர முடியாது, நான் உன்னோடையே இருக்கேன் நீ நினச்சிக்கோ, ஊருக்கு போயிட்டுறான் அப்படின்னு பிரசாதம். இப்படியே உன்னோடையே இருக்கேன் உன்னோடையே இருக்கேன் நீ எத்தனை பேர்த்த பெரியவா சொல்லியிருக்கா தெரியுமா? அது யாரால் முடியும் சொல்லுங்க? அந்த பிரம்மத்தால் மட்டும்தான், அந்த தெய்வத்தால் மட்டும்தான் முடியும். அந்த பரபிரம்மம், பிரம்மம் எங்கும் நிறைந்திருக்கு எதிலும் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி இவர் உன்னோடையே இருக்கேன்னு நினச்சிக்கோ உன்னோடையே இருக்கோம் நினச்சிக்கோ நிறைய பேர்த்த சொல்லியிருக்கார். இவர் எல்லாரோடையும் இருந்தும் இருக்கார். அதனால் இவர் பரபிரம்மம், அந்த பிரம்மஸ்வரூபம் தாங்கிறது ப்ரூவாகிறது இதில். அது மாதிரி உன்னோடையே இருக்குன்னா ஆஹா, அந்த பதில் அவளுக்கு ரொம்ப திருப்தி ஆகிடுத்து சரின்னு சொல்லிவிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு அந்த அம்மா கிளம்புற. இதை பார்த்துட்டே இருந்த மடத்தில் இருந்த ஒரு மாமி, அந்த மாமி மடத்தில் இருக்கிறவாள் அடிக்கடி வரவன், இந்த ஜெயலட்சுமி மாமி நாகலட்சுமி மாமிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர். ஏன்னா வந்து இதை பார்த்துட்டே இருக்கான் அந்த மாமி. மாமி அடிக்கடி ரொம்ப பெரியவாள்கிட்ட பக்தி ஜாஸ்தி, அடிக்கடி பெரியவாள்கிட்ட வருவா, ரொம்ப நிறையா பேசக்கூடியவா பெரியவாள்கிட்ட. இந்த மாமிக்கு ஏன்னா நாம்பெல்லாம் அடிக்கடி வரோம், இத்தனை பேசுகிறோம், நம்ம கனவுலலாம் பெரியவா வரமாட்டேங்கிறா. எங்கேயோ தூரத்தில் ஒருத்தி குஜராத்லேருந்து வரா, அவளுக்கெல்லாம் கனவுல போகிறாளே அப்படின்னு பெரியவாள்கிட்ட கேட்கவே கேட்டு விட்றாள். இது நிஜந்தானா இல்லை இவாளாக சொல்கிறாளா கனவுல வரா கனவுல வரான்னு மாமிக்கு டவுட் வந்துடுது. மாமி கொஞ்சம் துடுக்காகவே பேசுவான், அதனால் கேட்டு விட்றான். இந்த மாதிரி எல்லாருக்கும் கனவுல வரையில் கனவு, நாங்கள்லாம் இங்கேயே வரோம் அடிக்கடி, எங்கள் கனவுலாம் வந்த மாதிரியே தெரில நீங்கள். ஆனால் தூரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வந்து கனவுல வந்தா கனவுல வந்தான்னு நிறையா பேர் சொல்கிறா, நான் கேட்குறேன் நிஜமாகவே கனவில் போகிறாளா இல்லை அவள்லாம் சும்மா சொல்கிறாளா? அந்த மாமி கேட்டுவிட்றேன். பெரியவா சொல்கிறா ரொம்ப தூரத்தில் இருக்க வாழ்கிட்ட நம்ம எப்படி பேசுறது, பின்ன நீயே சொல் அப்படிங்கிற. நீ இருக்க வேற, அடிக்கடி என்னை பார்க்குற, என்ன வேணுமோ நீ பேசிவிடுற, நான் உங்ககிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லிடுறேன். தூரத்தில் இருக்கிறவா என்னை பார்க்காதவா, அவள் அப்படி என்ன பேசுவா, நான் எப்படி அவள்கிட்ட பேசுறது, நீயே சொல் அப்படிங்கிறா அப்படின்னு சொல்லி அந்த மாமிக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போகிறேன். என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பெரியவா இப்படி ஒரு கேள்வி கேட்டுவிட்றான். இன்னொரு மாமா, இந்த கனவை பற்றி தானே இப்போ இந்த இப்போ இது அனுபவமே, இன்னொரு மாமா கனவு வந்துரு கனவில் வர்றது வரார் பெரியவா. அந்த மாமாவுக்கு பெரியதோ மகாமந்திரத்தோ உபதேசம் பண்ணுறா பெரியவா. அந்த மாமாவுக்கு முழிச்சுண்டா பாதி மந்திரம் தான் ஞாபகம் இருக்குது, மீதி மந்திரம் ஞாபகம் இல்லை, பாதி தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் என்ன முழுசாக உபதேசம் பண்ண மாதிரி அவருக்கு தோணுறது, என்ன பாதி தான் அவருக்கு சொல்ல வருது மீதி சொல்ல வரல. சரி பெரியவாழ்கிட்டே கேட்கலான்ட்டு வந்து, பெரியவா கனவெல்லாம் எப்படி நான் என்னவோ ஆரம்பித்து ஆரம்பித்து முடிக்கிற மாதிரி அப்படி இது ஸ்டார்டிங் தி எண்டிங் அப்படின்லாம் இருக்குது, டக்குன்னு வருவா ஏதோ சொல்லுவா, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், விட்டுட்டோன்னா போய் அப்போ அப்புறம் அடுத்தது வராது அந்த மாதிரி. அதனால் அந்த நம்ம கரெக்டாக அது ஞாபகம் இருந்து அதை புரிஞ்சுட்டு இல்லைன்னா பெரியவாழ்கிட்ட போய் கேட்குறதா டவுட் சில பேர் கேட்பான். இந்த மாமாவுக்கு மறந்து போய்டுறது, அதனால் போயிட்டு இந்த மாதிரி கனவில் வந்து எனக்கு வந்து ஏதோ மந்திரம் உபதேசித்தேள், அது என்ன மந்திரம்னு அவருக்கு தெரியறது, கொஞ்சம் படித்து ஒரு பிறகு மகாமந்திரம் இது உபதேசித்தேள், அது அவருக்கு என்னென்னா எதுன்னு தெரியல, வேகாக இருக்கு, பாதி தான் எனக்கு தெரியறது மீதி எனக்கு தெரியலை, மறந்து போயிடுத்து பெரியவா மீதியை சொல்லணும். இது என்ன இது, இது பாதி படித்து மிச்சம் தொடர்கதையா அது மீதியை சொல்கிறதுக்கு, அவர் கேட்குறார் பெரியவா எனக்கு மீதியை சொல்லணும். பாதி எப்படி தெரிஞ்சுட்டியோ அப்படியே மீதியும் வரும், இப்போ போயிட்டு வா அப்படின்றா. அவர் கேட்ட உடனேலாம் உபதேசம் பண்ணலை பெரியவா, உனக்கு முதல் பாதி எப்படி வந்ததோ அப்படியே மீதியும் வரும் நீ போயிட்டு வா, அப்புறமா இன்னொரு வாட்டி கனவுல சொல்வாரோ நமக்கு தெரியாது, அப்படியே வரும் நீ போயிட்டு வான்ட்டா பெரியவா அவருக்கு உபதேசம்லாம் பண்ணலை. எப்படி இந்த கனவு பெரியவா வர்றதை பற்றி சொல்கிறதுனால இதெல்லாம் இருந்து எங்கள் அக்காவுக்கும் இப்படி தான் நான் சொல்லியிருக்கேன் நிறையா வாட்டி. அவளுக்கு அப்படி தான் ஒரு தரம் அவளுக்கு வந்து அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறான், கல்யாணம் ஆலப்போ அவளுக்கு வந்து ஏதோ ஒரு பெரியவா வந்து ஜெய் ஜெயா ஜெய் ஜெய ஜெய ஜெகதம்பி ஜெக ஜெய ஜெக ஜெய ஜெய ஜெகதம்ப சிவே அப்படின்னு ஏதோ ஒன்று வருது. ஆனால் என்ன ஸ்லோகம்னு அவளுக்கு தெரியல, அது சின்னவோ தானே,
அப்போ அவளுக்கு ஸ்லோகம்லாம் இப்போ நம்மளை கேட்டால் நமக்கு இந்த நிறைய இப்போ என்ன கேட்டாலே அந்த ஸ்லோகம் எதுலேருந்து வருதுன்னு தெரியும். அப்போல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும், ரொம்பலாம் தெரியாது. இது என்ன ஸ்லோகம்னே தெரியல, பெரியவா ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி இருக்குது அவளுக்கு. கனவில் வந்து பெரியவா தான் தெரியறது, நன்னா பெரியவா ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறா, இதை சொல்லுங்கிறா, ஆனால் அவளுக்கு என்னன்னு தெரியல. சரின்னு அடுத்த வாட்டி காஞ்சிபுரம் போகும்போது பெரியவாள்கிட்ட கேட்கலான்னு நானும் பக்கத்தில் தான் இருந்தேன். பெரியவா வந்து அங்கே ஒரு மேடை மாதிரி இருக்கும் காஞ்சிபுரத்தில், இப்போ இந்த மரம் இருக்கு இல்லையா, மரம் கழுத்தாப்பில் கிளாஸ் போட்டு இப்போ ஒரு ஹால் மாதிரி, அதுதான் பெரியவா இருந்த இடம்னு போட்டிருக்கான். அதுக்கு அதில் நடுவில் ஒரு மேடை மாதிரி இருக்கும், கம்பியெல்லாம் போட்டு அந்த மேடை மேலே ஏறி உட்காந்துருப்பா பெரியவா சம்டைம். அந்த மேடை மேலே உட்காண்டிருக்கா, நம்மளை கிட்டக்க அந்த மேடை கிட்ட போய் அந்த கம்பி கிட்ட போய் பெரியவாளை பார்க்கலாம். அந்த மாதிரி போய் கிட்ட போனோடனே ஐதா மாமாவும் யாரோ இருந்தான். அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கனவு வந்தது மாமா, எனக்கு ஏதோ ஸ்லோகம் ஜெய ஜெயா அப்படின்னு வருது, நான் என்ன ஸ்லோகம் சொல்ல பெரியவாளை கேட்டு பெரியவாள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. மாமா வந்து சரி இதை குழந்தைகள் ஏதோ சொல்கிறது, அதனால் இது ஒன்றும் பெருசாக அப்படின்னு அவர் நினச்சாரோ ஒன்று தெரியல. அதெல்லாம் ஒன்றும் பெரியவாள்கிட்ட சொன்ன முடியாதுமா, அதெல்லாம் இது என்னம்மா சொல்கிறது, நீ மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படின்ற. இதுக்கு இதை பெரியவா எதிர்க்க தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். பெரியவா அப்படி பார்த்துட்டு இருக்காளோனோ, வயசாக அப்போ வயசாகிடுது பெரியவாளுக்கு, 95 வயசு 96 வயசு இருக்கும். அப்போது பெரியவா வந்து என்ன சொல்லணவா அப்படின்றார். என் பாலு மாமா அங்கே பக்கத்தில் நிற்கிறேன். என்னம்மா பெரியவா கேட்குறா அப்படின்ற. வைத்தா மாமா கீழே இருக்கா, பாலு மாமா மேலே பக்கத்து பெரியவா பக்கத்தில் ஏறி நின்றுருக்கோம். என்னடி சரோஜாம குழந்தைகள் தானே நீங்கள், என்ன என்னவான்னு பெரியவா ஏதோ கனவுல சொன்னாலாம் அப்படின்னு வைத்தாமா. உடனே நீங்கள் ஏதோ கனவில் ஏதோ ஸ்லோகம் சொன்னீங்களா அவங்க குழந்தைக்கே, அவளுக்கு என்னன்னு புரியலையா அப்படின்னு. உடனே பெரியவா அங்கே பெரியவா எதிர்க்க நிறைய புக்ஸ் அடுக்கி வச்சுருந்தேன். இந்த புக்கு எடுனோடனே இதுவா இதுவான்னு மாமா கிளி பிள்ளை மாதிரி ஒரு ஒரு புக்காக உருவுறார். அது அது இன்னொன்று இன்னொன்று எடுக்கிறார். எடுத்தால் அது மூக்க பஞ்சசதி, அதில் ஆர்யா சதகத்தில் கடைசியில் வர ஸ்லோகம் அது. இத்தனாவது ஸ்லோகம்னு சொல்லி இதை படிக்க சொல்லு. ஜெய ஜெய ஜெகதம்ப சிவே, ஜெய ஜெய காமாட்சி, ஜெய ஜெயா திரிசுதே அப்படின்னு வரும். அந்த ஸ்லோகத்தை இது தான் அப்படிங்கிறா, இது தான் அவள்கிட்ட சொல்லு. அப்படியே அந்த புக்கையே அவள்கிட்ட கொடு, புக்கையே அவள்கிட்ட கொடுன்னு புஸ்தகத்தையே அவள்கிட்ட கொடுத்துட்டா பிரிவா. அந்த லைனும் சொல்லி இந்த லைன் தான் எப்படி சொன்னால் பாருங்க. இவளுக்கு மட்டும் நீ அப்புறம் போ, உனக்கு இன்னொரு வாட்டி கனவுல சொல்கிறேன்னு சொல்லலை, சின்ன பொண்ணுங்க அவளுக்கு தெரியல நிஜமாவே அப்படின்ட்டு நினச்சாரோ என்னமோ தெரியாது. புக்கையும் கொடுத்து இந்த லைன் சொல்லி அதை குறிச்சு கொடி அந்த புக்குன்னு மாமா சொல்கிறேன், அதை பார்த்து ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. எத்தனை ஸ்லோகம் எனக்கு மறந்து போயிடுது, அதை பார்த்து சொல்லணும். அந்த ஸ்லோகத்தை தான் சொன்னேன் அப்படின்னு கரெக்டாக சொல்லி இந்த புஸ்தகம் ஒன்றையும் கொடுக்குறா, மூக்க பஞ்சசதி புஸ்தகத்தையும் எங்கள் அக்கா. இப்போ நான் அதுக்கு எப்படி தெரியாது, ஆனால் நான் இப்போ மூக்க பஞ்சசதி நிறையா பேருக்கு கிளாஸ் எடுக்கிறேன், அது பெரியவாளுடைய அனுகிரகமோ என்னமோ தெரியாது. மூக்க பஞ்சசதி நான் கிளாஸ் எடுக்கிறேன், மீனிங்கோடு எடுக்கிறேன். என் ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொன்னால் அவ்வளோ நன்னா புரியறதுங்கிறா எல்லோரும், அவ்வளோ அது எதுவும் பெரியவாளுடைய அனுகிரகம் தான். இப்போ நான் எப்படி கதையை சொல்கிறேனோ அந்த உணர்ச்சி பூர்வமாக அம்பாளை பற்றி சொல்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நன்னா இருக்குது எங்களுக்கு அது அப்படின்னு எல்லோரும் ஸ்டூடெண்ட்லாம் சொல்வா. அது மாதிரி அது எப்படின்னா எனக்கு என்ன தெரியும், ஒன்றும் கிடையாது, ஏதோ கொஞ்ச நாள் பெரியவாள்கிட்ட பார்த்தது, நேராக பெரியவாளை பார்த்தது, பெரியவா கையால் எடுத்து எனக்கு கன்னியா குழந்தையாக உட்கார்ந்த போது எடுத்து என் மேலே பூவை போட்டது, எதுவோ தெரியாது. என்ன ஒரு எங்கேயோ ஒரு கிஞ்சித்து புண்ணியம் பண்ணியிருக்கேனோ தெரியாது. இந்த மாதிரி பெரியவாளை பற்றி 4 வார்த்தை பேசுகிறதுக்கு, வாயில் வார்த்தை வர்றதுக்கே நான் 1000 நமஸ்காரம் சொல்லிட்டு இருக்கேன் பெரியவாளுக்கு. அது மாதிரி அம்பாளை பற்றி இந்த மாதிரி சொல்கிறத பத்தவாளுக்கு புரியறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரசிக்கிறான்னா அது வந்து அம்பாளுடைய அனுகிரகம், பெரியவாளுடைய அனுகிரகம் தான், வேறு இன்னுமே கிடையாது. அது ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா, சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர ரக்ஷமாம். அதனால் பெரியவா கனவில் வந்தால் அது சாட்சாத் பிரத்யக்ஷமாக வரா அப்படிங்கிறதுக்கு இந்த அனுபவங்கள்லாம் ஒரு உதாரணம், அவ்வளோதான். அந்த மாமி சொன்ன மாதிரி அந்த மாமிக்கு ஒரு மாமிக்கு டவுட் வந்தது பண்ணுங்க, எனக்கு வந்ததே இல்லை. அதே மாதிரி எனக்கும் வந்ததே இல்லை கனவில், எனக்கு என்னமோ ஒரே ஒரு தான், இப்போ தான் பாண்டிச்சேரியில் மட்டும் எனக்கு ஒரு சொம்பு தண்ணி வேணும்னு கேட்டால் பெரியவா. அதனால் நான் எப்போதும் இப்போல்லாம் பெரியவாள்கிட்ட ஒரு சொம்பு சின்ன வெள்ளி சொம்பில் தீர்த்தம் வைக்கிறேன், அதுதான் எனக்கு ஞாபகம் இருந்த ஒரு கனவு. அதை தவிர எனக்கு எந்த எனக்கெல்லாம் பெரியவா கனவில் வந்ததே இல்லை. மகாபிரிவா சொல்லணும்.